சகோதரர்களே இந்த இலங்கை மண்ணிலே உங்களுடைய உள்ளங்கள் சாட்சி சொல்லும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை அல்லாஹ்வுடைய அருளினால் சவுத்துல் ஃபுர்கானை சாருகின்றது உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே அதிலே நான் பேசுகின்றேன் என்ற வகையில் எனக்கு தெரியும் அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ கோள்கள் சகோதரர் எத்தனையோ தாய்மார்கள் நான் எங்கேயோ இருந்து வல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல மிம்பர்ல யாருன்னு எனக்கு தெரியாது சோப்பாக இருப்பா வெள்ளையா தெரியாது ஆனால் எங்களையோ நம்பர் எடுத்திருப்பாங்க மோலை நான் நிறைய மாறிக்கிறேன் இப்படி நிறைய பயம் கேட்டிருக்கிறேன் சரியே சவுத் ஆப்பிரிக்கா என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தந்துச்சு நான் இந்த அளவுக்கு இருந்த வருஷம்னால் காதல் இதெல்லாம் ஹெட்செட் எல்லாம் அடிச்சு இசை கேட்டுக்கொண்டு ஃபோனுக்கு மேல படம் கேட்டவர் படம் பார்த்தவர் அந்த அளவுக்கு இருந்தேன் ஆண்கள் வேணுமா பெண்கள் வேணுமா குடும்பமாக சகோதரர்கள் என்ன சொல்ல வருகின்றேன் பாரிய மாற்றங்களே அந்த இந்த இந்த மண்ணிலே சவுத் ஆப்பிரிக்காண்டி வச்சு ஏற்படுத்தி இருக்கின்றது இது அல்லாமே சத்தியமாக வந்த அழைப்புகளை தான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன் ஏன் தெரியுமா சகோதரர்களே உங்கள் மூலம் ஒருவனுக்கு ஹிதாயத்து கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் பார்க்கிறான் என்ன தெரியுமா உங்களால் என்னால் மாதம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது மாதம் 3 லட்சம் ரூபாய் அதுக்காக கொடுக்க முடியாது உங்களால் என்னால் மாதம் 50 ரூபாய் கொடுக்க முடியாதா 100 ரூபாய் கொடுக்க முடியாதா ஏன் அதிலே போகின்ற ஒரு உரை உங்களுடைய 50 ரூபாய் போனதாக இருக்கட்டுமே அதிலே போகின்ற ஒரு ஸ்பீச் அதிலே போகின்ற ஒரு கலந்துரையாடல் ஏன் ஒரு கொள்கைவாதியான உங்களோட 100 ரூபாய் இருக்கட்டுமே சுபஹானல்லாஹ் சகோதரர்களே நான் அறிந்த வகையில் சில மனிதர்கள் மாதம் முடிய 2-3 மாசத்துக்கு ஒரு சேர்த்து கையில சல்லியை தருவாங்க என்ன தெரியுமா சவுத் ஆப்பிரிக்கா சல்லி கொண்டு கொடுத்துருங்க சல்லி சகோதரர்களே சிலர் அதற்கென்ற முட்டிகள் போட்டு முட்டிகள் கெட்ட முட்டிகள் போட்டு அதிலே வருகின்ற பணத்தை எடுத்து கொடுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் நான் என்ன சொல்ல வருகின்ற தெரியுமா சகோதரர்களே இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடருவதா நிறுத்தப்படுவதா என்ற நிர்பந்தமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் உங்களுடைய பணம் பொருளாதாரம் இப்பனாலும் உன்னுடையது திண்டு கழித்தது உனக்கு தான் உடுத்து கிழித்த உனக்கு தான் கொடுத்து மகிழ்ந்த உனக்கு தான் மரணிக்கின்றான் தந்தை மரணித்து இன்னும் சகோதரர்களே நடந்த நிகழ்வு இன்னும் அடிக்கழிவு அல்ல அடிக்கழிவு மரத்து இருக்கல வளம் என்று வருதானே அது இன்னும் செய்யப்படல சகோதரர்களே மூத்தவன் ஓடி வாரான் என்ன வாப்பட மையத்தை தூக்க முன்னுக்கு அந்த பில்டிங் என்ன பேர் எழுதணும் இல்லாட்டு தூக்கிட மாட்டேன் கிளை மகள் ஓடிவாராள் சகோதரிகளே எப்படி தலைவிரிகோளம் ஓடி வந்து என்ன எனக்கு அந்த பில்டு நிலையில நான் தூக்கிட மாட்டேன் எதை நீ சேகரித்தாய் உனக்கு உண்ட மனைவிக்கு உண்ட பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்து ஒன்றையும் எழுதாம மரணித்த செகண்ட் ஒன்றையும் தூக்கிட மாட்டேன் மையத்தை தூக்கிட மாட்டேன் எது வரைக்கும் சகோதரர்களே எனக்கு அதை எனக்கு இதை எனக்கு இதை எனக்கு அதை எழுதாத வரை இதுதானா உலகத்தில் நியதி சகோதரர்களே மரணித்ததற்கு பிறகு மாண்டிருந்த ஒரு கோல் என்ன மௌலவி எங்கட வாப்பட கொள்கைவாதி உங்களுக்கு தெரியும் கிணறு கட்டவா டொய்லெட் கட்டவா ரோட் செஞ்சு கொடுக்கவா கரண்ட் எடுத்து கொடுக்கவா வீடு கட்டவா அடா உண்ட வாப்ப வாழ்ந்த காலத்துல ஈ ஆபீஸுக்கு நீ எச்சு கையால காணம் திரட்டாதவனுக்கு மல்தா போனதுக்கு பரவாயில் நீ செய்ய போறியா தர்மம் என்ன அது செய்ய முடியுமா முடியாது அறிஞர்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன சரக்கரும் ஜாரியா எது தெரியுமா உயிரோடு வாழுகின்ற நேரம் செய்வதும் சரக்க ஜாரியா அதுதான் முக்கியமானது உண்மையிலே நீங்கள் கொடுக்கின்ற கொடைவள்ளல் பல பாரிய வேலை திட்டங்கள் செய்தவர் நீங்கள் மரணித்து விட்டீர்களா உங்கள் பேர்ல ஒரு கிழவை கட்டி போடலாம் ஒரு டயர்ட்டை கட்டி போடலாம் ஒரு படிக்கணுமான உதவி செய்யலாம் இது வேற ஹெல்ப்பே பண்ணாத அந்த நோக்கமே இல்லாத கனவுளை உதவி செய்ய நினைக்காத ஒருவன் மரணித்ததற்கு பிறகு அவனுக்கு கட்டுவது சகோதரர்களே இது யோசிக்கப்பட வேண்டிய கட்ட கூடாது நான் சொல்லவில்லை ஆனால் ஹயாத்தோடு இருக்கிற நேரம் உள்ளத்தார் செய்ய வேண்டும் சகோதரர்களே சவுத் ஃபுர்கானிலே வருகின்ற கேட்கின்ற ஒரு நிகழ்ச்சியினூடாக ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு குடுக்காரன் ஒரு கஞ்சா ஒரு ஹெரோயின் ஒரு ஒரு அதாவது மோசமான நிலைமையில இருந்தவன் சகோதரர்கள் இப்படிப்பட்ட எவ்வளவு பேர் அல்லாஹ்வுடைய அருளால் பெரிய அளவில் மாறியவர்கள் இந்த பூமியில இருக்கின்றார்கள் சகோதரர்களே அதுக்கு உங்களோட 1 ரூபாய் உதவி செய்யட்டும் உங்களுடைய 50 ரூபாய் உதவி செய்யட்டும் இவர்கள் தருகின்ற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்க நிரப்புங்கள் மாதாந்தம் ஒரு தொகை அல்லாஹ்வுக்காக நீங்கள் வாரி வழங்குங்கள் அது ஒரு நாளும் குறைவு இருக்காது இந்த மாதத்திலே கண்ணியமான இந்த 10 நாட்கள் செய்கின்ற செயலாக இபாதாவாக கொடுக்கின்ற தர்மமாக நீங்கள் வாரி வழங்குகின்ற அந்த சேவைக்காக நீங்கள் கொடுக்கின்ற அந்த செல்வம் இருக்கட்டும் அல்லாஹ் உங்களை என்னை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்கிற சகோதரர்களே கண்ணியமான இந்த மாதத்திலே நோம்பு நோப்போம் இன்ஷா அல்லாஹ் அதே போன்று முடியுமா நல்லறங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் உதுகிய அரபு பிராணி கொடுக்க வசதி உள்ளவர்கள் அந்த பிராணியை கொடுப்பதற்கு முற்படுவோம் எங்களுடைய தர்மத்தை இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை நல்லபடிகளிலே செலவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா தொலைக்கு பின் சம்பந்தமாக இங்கே உங்களுக்கு அறிவிக்கப்படும் வெளியில ரெண்டு வசூல்கள் நடைபெறும் என்று நினைக்கின்றேன் அந்த நேரத்திலே அந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள் நாளை உங்களுடைய மீசான் கனமாக வேண்டும் பெருக வேண்டும் அது உங்களிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை ஈட்டு தர வேண்டும் நாளை ஒருவர் வருவார் மனுஷர் வெளியில வந்து சொல்லுவார் நான் திறந்தினேன் அது உன்னுடைய 100 ரூபாய் தான்
நான் திரும்பினேன், நான் ஒரு உன்னுடைய 50 ரூபாய் தான். நான் குடுவோட இருந்தேன், கஞ்சாவோட இருந்தேன், பெண்களோட இருந்தேன், மதுவோட இருந்தேன், மாதுவோட இருந்தேன், நான் மாறினேன். அது உங்களுடைய 50 ரூபாய் தான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கிய சகோதரர்களே. தனவந்தர்கள் இருந்தால், ஏழைகள் இருந்தால், எல்லோரும் கொடுக்க வேண்டியதான் முடியும். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாரி வழங்குங்கள். வல்லவர் ரப்பல் ஆலமீன் பேசி என்னை கேட்டவங்களை கபூல் செய்து நாளை அவங்களுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறி விசாலமான சொர்க்கத்திலே உயிரிழடை போடக்கூடிய நல்ல மக்களாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பேசி என்னை கேட்டவங்களையும் என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களாக்கி வருவானாக. அப்போது கோலிகாதா வாஹர் தாவானா அலி அலமதுல்லாஹ் ரபில்.